விசைப்படகு மீனவர்களிடையே ஜாதி மோதல் உருவாகும் விதமாக நடந்து கொண்டவர் மீது காவல் நிலையத்தில் எடுத்துள்ள சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைவருக்கும் வேண்டும் மீனவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குத்தனமாக கொண்டு இருநூற்று ஐம்பது விசைப்படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இதில் இரு பிரிவினரை சேர்ந்தவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இங்குள்ள ஒரு பிரிவினர் தாங்கள் ஜாதி ரீதியாக தொழிலில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தங்களது ஜாதியினர் பெரும்பான்மையாக உள்ள குளம் மீனவ கிராமத்தில் தாங்களுக்கு தளமாக கொண்டு மீன் பிடிக்க அனுமதி தர வேண்டும் மேலும் ஜாதி மோதலுக்கு துணை போகும் மீன்வளத்துறை இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவியது அதனைத் தொடர்ந்து இந்த மனு கொடுத்த மகாராஜன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் இந்நிலையில் இன்று ஒருங்கிணைந்த அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சங்கத்தின் செயலாளர் ஜான் பாஸ்கோ தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் ஜாதி வேறுபாடின்றி ஒரே மீனவ சமூகமாக தொழில் செய்து வருகிறோம் இதில் தங்களது சுயலாபத்திற்காக தனபாலன் மற்றும் அவரது சகோதரர்கள் ஜாதி மோதல் ஏற்படும் விதமாக செயல்பட்டுள்ளனர் இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மகாராஜன் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் ஆனால் அது யாருக்கும் தெரியவில்லை அது அனைவருக்கும் தெரிந்தால் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்படாமல் இருக்கும் மேலும் இவர்கள் மூவரையும் சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கி நடவடிக்கை எடுத்துள்ளோம் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று மீன்பிடிக்க செல்லலாம் ஆனால் அதற்கு அரசுதான் அனுமதி அளிக்க வேண்டும் மேலும் இவர்கள் தங்கள் சுயலாபத்திற்காக ஜாதி மோதல் உருவாகும்படி பேசியதை எங்கள் கூட்டமைப்பு கண்டிக்கிறது என்றார் அது உண்மையா இல்லையாங்கிற எங்களுக்கு தெரியல வழக்கு பதியப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க அது மகாராஜன் அவர்கள் பேசியது எப்படி சோசியல் மீடியா மீடியாவில் வந்து பரவப்பட்டதோ அதுபோல் அவர் கைது செய்யப்பட்டதும் பரவப்பட வேண்டும் அப்பொழுது தான் மீனவ சமுதாயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க